ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். படத்துடைய ஷூட்டிங்கை போர் நடிகர் பிருத்விராஜ் சுகுமாரனுக்கு விபத்து ஏற்பட்டு படுகாயம் அடைஞ்சிருக்காரு. பெயினோட போராடிட்டு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. 2006 ரிலீஸ் ஆன கனா கண்டென்ட் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் பிருத்விராஜ். பல தமிழ் படங்களில் அவர் நடிச்சிருந்தாலும் மலையாள படங்கள் தான் அதிகமாக பிஸியாக இருக்காரு. அவர் அங்கே நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் பாப்புலர் ஆகிட்டாரு. பிருத்விராஜ் நடிப்பில் விலாயத் புத்தா அப்படிங்கிற மலையாள படம் உருவாகிட்டுருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் நடிகர் பிருத்விராஜுக்கு விபத்து நடந்திருக்கு. மறையூர் பகுதியில் விலாயத் புத்தா படத்துடைய ஃபைனல் போர்ஷனை ஷூட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆக்ஷன் போர்ஷனை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தப்ப எதிர்பாராத விதமாக பிருத்விராஜுக்கு விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்தில் படுகாயமடைஞ்ச பிருத்விராஜை உடனடியாக கொச்சின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரத்துக்குள்ளேயே நிறைய பிளட் லாஸ் ஆகி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ ஹோல் அப்படிங்கிற முக்கியமான சர்ஜரியை இன்னைக்கு பிருத்விராஜுக்கு பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தனக்கு நேர்ந்த விபத்து பற்றி பிருத்விராஜ் சொன்னதாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரியே விலாயுத் புத்தா படத்துடைய ஆக்ஷன் போர்ஷனை ஷூட் பண்ணும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. டாக்டர்ஸ் எனக்கு கீ ஹோல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 2 மாதங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பிசியோதெரப்பியும் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ரெஸ்ட்டில் இருக்க போகிற இந்த 2 மாதத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்றுறதுக்காக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண போகிறேன். வலியோடு போராடிட்டு இருக்கேன். முழுமையாக குணமடைஞ்சு சீக்கிரமாகவே செயலில் இறங்க முயற்சி பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் அக்கறைக்கும் நன்றி அப்படின்னு பிருத்விராஜ் சொல்லியிருக்காரு. பிரபல மலையாள இயக்குனர் சாட்சியோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் விலாயுத் புத்தா. இந்த படத்தை கடந்த 2020 ஸ்டார்ட் பண்ணப்ப அவர் உயிரிழந்துட்டார். இதையடுத்து இயக்குனர் ஜெயன் நம்பியார் தான் தற்போது இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு.